நம்ம இப்போ நெத்திலி மீன் ஃப்ரை பண்ணுறது பற்றி பார்க்க போகிறேங்க. நான் அரை கிலோ மீன் எடுத்துருக்கேங்க. இந்த மீன் வந்து நல்லா கழுவி அதில் இருக்க குடலு அந்த வால் பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேங்க. இதை பாருங்க, க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே பாருங்கள், அழுக்கு இல்லை. நான் எப்போவுமே கண்ணு விட்டு தாங்க அதை க்ளீன் பண்ணிக்குவேன். அதில் வந்து நம்மளுக்கு ரொம்ப சத்து இருக்குங்க அந்த கண்ணோடு செஞ்சால். சிலர் வந்து இது மாதிரி கண் இல்லாமல் வறுமையாக இது மாதிரி வால் பகுதி தலைப்பகுதி எடுத்துகிட்டு செய்வாங்க. இது மாதிரி செஞ்சால் தாங்க ரொம்ப நம்மளை அதில் முழுமையான சத்து நம்மளுக்கு கிடைக்கும். குழந்தைங்களுக்கு இந்த கண்ணோடு கொடுத்தா ரொம்ப நல்லதுங்க, ஸ்ட்ரென்த்துங்க குழந்தைங்களுக்கும். இப்போ நம்ம தேவையான மசாலா கலந்து நம்ம எப்படி ஃப்ரை பண்ண போகிறோன்னு காட்ட பாருங்க. மசாலா கலக்கிறதுங்க, வெறும் மிளகாய் பிடிங்க 2 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. மல்லிப்பொடிங்க 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. மீன் மசாலா பொடிங்க 1 ஸ்பூனுங்க. கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க. அந்த மசாலெல்லாம் அந்த மீன் விட்டு விலகாமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் சேர்த்து ஒரு முறை கிளறி விட்டுக்கலாம். வெறுமையாக எப்பவுமே இந்த மாதிரி கிளறிக்குங்க. நம்ம வெறுமையாக கலந்துட்டு கையில் அப்புறங்க தண்ணி ஊற்றக்கூடாது, தெளிச்சு தெளிச்சுங்க. கொஞ்சமாக இப்படி தெளிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுங்க. தண்ணி அளவு கிடையாது, நம்ம இந்த மாதிரி தெளிச்சு தான் கிளறிக்கணும். இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க மீன் எடுத்து சேர்த்திக்கலாம். நெத்திலி மீனுங்க இந்த மாதிரி இதுவில் தண்ணி வடிச்சிடுங்க, அதனால தான் நான் இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நல்லா அப்படி புரட்டி விடுங்க. அந்த காரம் மசாலெல்லாம் அதில் ஊறுங்க. ரொம்ப ஈஸி தாங்க, இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதுங்க. இது சட்டு இந்த காரம் ஊறிடும் இந்த மீனில். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாங்க. நான் மீன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இருக்கிறேங்க. எண்ணெய் காஞ்சிச்சுங்க. இப்போ நம்ம அதை பொரித்து எடுத்துக்கலாங்க. எப்பவுமே மீன் வாங்கும்போது நல்லா ஃப்ரெஷ் மீனாக வாங்க, ஐஸ் மீன் வாங்க வேண்டாம். எண்ணெய் காஞ்சிச்சு, திட்டமாக ஊற்றிங்க எண்ணெய். எல்லாம் முருங்கலாம் வெந்துச்சுங்க பாருங்க, கலர் பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. இப்போ நம்ம வந்து இதை எடுத்து இது எண்ணெய் வடிகிற கரண்டிங்க எடுத்து இதில் போட்டுக்கலாம். இப்போ தான் எண்ணெய்லாம் வடிஞ்சு வந்துடுங்க. இதை மாதிரி எடுத்துங்க. நெத்திலி மீன் ஃப்ரை ரெடி ஆச்சுங்க. எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்கு தெரியுங்களா, அதை பாருங்க பார்க்கும்போது அவ்வளோ இதை கிரிஸ்பியாக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது சாம்பார் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குங்க.